அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் யூதர்களுடைய சதி என்னென்ன என்று பேசுவதற்கு இந்த ஒரு மணி நேரம் ஒரு நாள் என்ன செய்யாது போதாது இந்த ஒரு மணி நேரம் போதாது ஆனாலும் அவர்கள் சதி பற்றிய ஒரு சுருக்க விஷயத்தை என்ன செய்கிறேன் நான் சொல்லிவிட்டு குர்ஆன் சுன்னாவிலிருந்து சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்களுக்கு வருகிறேன் இரண்டாவது கட்டமாக யூதர்களுடைய சதி என்பது எப்படி இருக்கும் என்பதை நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும் தெரிந்து பொதுவான அமைப்பில் அன்புள்ள சகோதரர்களே ஜியோனிஸ்ட் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு எல்லோருக்கும் தெரியும் இந்த ஜியோனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் யூத சமுதாயமே எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் யூத சமுதாயமே அதாவது தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்டுகளை எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் யூத சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் அதை விளங்காதனால சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஈரானில் அஹமது நஜாதி இருக்கிற நேரத்தில் யூதர்களோட ஒரு மீட்டிங் போடுற மாதிரி ஒரு இருக்கும் ட்ரிபியூன்கள் எல்லாம் தாடியில் வச்சிருப்பாங்க பார்த்தீர்களா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய எனது இந்த யூதர்களோடு கை கோர்க்கிறார்கள் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை பலஸ்தீனுக்கு அந்த பலஸ்தீனில் உள்ள யூதர்களுக்கு எதிராக கை கோர்த்தது தான் அது பலஸ்தீனில் உள்ள யூதர்களுக்கு எதிராக கை கோர்த்தது அதாவது ஈரானில் இன்றைக்கும் இந்த ஜியோனிஸ்டுகளுக்கு எதிரான யூதர்கள் இருக்கிறார்கள் அந்த யூதர்களோடு ஒரு மீட்டிங் போடுறாரு அந்த மீட்டிங்குடைய ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்தீர்களா அப்படி என்று சொல்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எதிரிகளாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு நம்மளுக்கு அதாவது உடன்பாடு இல்லவர்களாக இருந்தாலும் அதிலு ஹூ அக்ரபுலி தக்குவா நேர்மையாக நம்ம என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் அதான் தக்குவாவுக்கு என்ன செய்யுது நெருக்கமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா இருக்கிறது ஆனால் பலஸ்தீன விஷயத்தில் என்ன நிலைமை என்பதை சரியாக என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எதிரான ஒரு சமுதாயத்தில் இருக்கிறார்கள் உதாரணமாக நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஐன்ஸ்டைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜியோனிஸ்டுகளுக்கு எதிராக இருந்தார் அதே போல பலஸ்தீனிலே போய் யூதர்கள் ஒன்று கூடுவதற்கு எதிராக இருந்தார் அவர் ஒரு யூதர் அதுக்கு எதிராக இருந்தார் என்ற வரலாற்று செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால் எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜியோனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் யூத சமுதாயத்திலேயே அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் உலகளாவிய ரீதியில் யூதர்கள் என்று சொன்னால் ஜியோனிஸ்டுகள் தான் மிகைத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் என்ன செய்றாங்க மிகைத்து இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தான் மிகைத்து இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் அவர்கள் தான் மிகைத்திருக்கிறார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக உச்சகட்டமான திட்டங்களோடு செயல்படுகிறார்கள் என்பதற்கு பலவிதமான ஆதாரங்கள் இருக்கின்றன அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அவர்கள் பல இடங்களில் தங்களுக்கு மத்தியிலே கூட்டிய அந்த மாநாடுகள் இருக்கின்றனவே இதுகளுடைய தொகுப்பாக ஒரு நூல் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஒரு நூல் அவர்களுக்கு மத்தியில் வைத்திருந்தார்கள் அதை வந்து அரபில் வந்து புரூத்து காலாத்துன்னு சொல்லுவாங்க புரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள் அதை வைத்திருந்தார்கள் இது ஏதோ அடிப்படையில் என்ன காரணமாகவோ எந்த வகையிலோ இது இந்த கொள்கைக்கு வெளியே உள்ள ஒருவருடைய கைக்கு என்ன செய்கிறது அதனுடைய ஒரு பிரதி போய்விடுகிறது போய்விட்ட நேரத்தில் அடையாள நாகத்தின் அறைகூவல் என்ற அடிப்படையில் அது தமிழ்லையும் வந்தது அந்த கட்டுரை என்ன செஞ்சது தமிழ்லையும் வந்தது ஆங்கிலத்திலையும் வந்தது பிரபல்யமான நூலாக அதை என்ன செய்தது அறியப்பட்டது அந்த நூல் என்ன தெரியுமா புரோட்டோகால்ஸ் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக விடுங்க உலகத்தை எம் பக்கம் திருப்பாமலும் நாம் உலகத்தை ஆளுகின்ற அளவிலும் எதை செய்யலாம் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் காலம் என்ன நேரம் என்ன என்பதை வகுத்து சொல்லக்கூடிய நூல் தான் அது என்பதை வகுத்து சொல்லக்கூடிய நூல் தான் அது அன்புள்ள சகோதரர்களே இந்த நூல் வெளியாகிய உடனேயே அவங்க செய்த வேலை என்ன தெரியுமா அதான் யூதர்களுடைய ஒரு பெரிய திறமை என்ன நூல் வெளியாகிறவர் நம்ம என்ன செய்வோம் நூல் வெளியாகிட்டு முடிஞ்சு இதுக்கு அப்புறம் என்னதான் செய்ய நினைப்போம் அப்படி இல்லை அந்த நூலை அவர்களே பணம் கொடுத்து திருப்பி வாங்கினான் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு லட்சத்துக்கு போற நூல் என்ன ஒரு கோடி கொடுத்து என்ன செய்யறாங்க திருப்பி வாங்குற கொடுப்பானா இல்லையா இப்படி வாங்கி 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 அந்த நூலின் 90% வீதம் அதாவது இருப்பை என்ன செஞ்சிட்டாங்க அழித்து விட்டார்கள் ஆனால் என்றாலும் தப்பிய நூல்கள் என்ன செய்யும் இருக்கும் யார் தேடி எடுப்பான் அந்த லெவலுக்கு என்ன செய்தார்கள் அதை மாட்டினார்கள் அந்த நூலுடைய விஷயங்கள் இன்றைக்கு அரபிலையும் ஆங்கில மொழிகளையும் அவருடைய உள்ளடக்கம் பற்றிய முக்கிய செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அதுல மிக முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு எதிரான விஷயங்களில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான விஷயங்கள் என்பது இரண்டாவது முழு உலக சமுதாயத்துக்கு எதிரான விஷயங்களில் அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா அதான் என்டர்டைன்மெண்ட் என்ன பொழுதுபோக்கு அது ஒரு தனி செக்ஷன் அவர்களது அன்புள்ள சகோதரர்களே நம்ம வந்து சைத்தான் பொதுவாக தனியாக வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே மிஞ்சி மிஞ்சி போனா சதி என்ற சிந்தனை எதுக்கு ஏற்படுத்துவான் தெரியுமா எங்களோட பிசினஸுக்கு யார் எதிராக வரணும் அவனுக்கு எப்படி சதி செய்யறது
குடும்பத்துக்கு யார் எதிராக வரணும், அவனுக்கு எப்படி சதி செய்யறது, என்ன எதிர்க்கிறவனுக்கு எப்படி சதி செய்யறது, இது மட்டும்தான் இந்த லெவல்ல தான் சதி அவர்கள் யோசிப்பார்கள். ஆனா இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க தெரியுமா, முழு உலகத்துக்கு எதிராக எப்படி சதி செய்வது, இதை வந்து யோசிப்பார்கள். இதை என்ன செய்வார்கள், யோசிக்கக்கூடிய அமைப்பில் அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட கட்டுள்ள ஒரு சமூகம் அவர்கள். நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும், எப்படி கட்டுள்ள ஒரு சமூகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி என்னை யூதர்களில் 10 பேர் இஸ்லாத்தை என்னை ஏற்றால் முழு யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். சொல்லாங்க 10 பேர் யூதர்கள், 10 பேர் என்னை ஏற்றுக்கொண்டால் முழு யூதர்கள் என்ன செய்வார்கள், இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிகளார் ஒரு தலைவர் என்பதற்கான ஆதாரம் இதுதான். ஒரு சமுதாயத்தை அளந்து வைத்திருந்தார்கள். இந்த சமுதாயம் எப்படி, அவருடைய இயல்புகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, எப்ப எல்லாம் மாறுவார்கள், எப்ப வந்து உறுதித்தன்மையோடு இருப்பார்கள் தெரியும். 10 பேர் என்று ரசூலாங்க எதை சொல்றாங்க, நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், யூதர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லல, ஒரேடியா என்றைக்கும் 10 பேர் அங்கிருந்து வரமாட்டாங்க. ஒரேடியாக 10 யூதர்களை எடுப்பது எந்த திறமையானவனுக்கு கஷ்டப்பட்டாங்க ரசூலா. ஏன், அவ்வளவுக்கு கட்டுள்ள சமுதாயம். முஸ்லீம்களை விட ரசூலாங்க அதில் சொல்றாங்க, இன்றைக்கு முஸ்லீம்களை லட்சக்கணக்காக ஒரேடியா முருத்தத்தான சமுதாயத்தை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம், இந்தோனேஷியாவுடைய நிகழ்வுகள் எல்லாம். ஆனா யூதர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, 10 பேரை கண்டினியூஸா என்ன செய்யலாது, எடுக்க முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது அர்த்தம் என்ன, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பிணைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது அவர்களிடத்துல உண்டு. மாறினாங்கன்னா ஒரேடியா மாறுவாங்க. பொய் பேசுறதுல எல்லாருக்கும் கோஆர்டினேட் பண்ணிக்கலாமா, உண்மை பேசுறதுல கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். திடீர்னு பொய் பேசுறது என்ன செய்யலாது, அவன் என்ன சொல்லுவான் டவுட் ஆயிருக்கும், அதுல அப்படி அழகா இருப்பாங்க. அது பதில் சொல்ல நேரத்தில் எல்லாரும் ஒன்றா சொல்லக்கூடிய அமைப்பு ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இது அவர்களிடத்திலே உண்டு. இந்த இணைப்பு என்ன செய்து அவர்களிடத்திலே உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் தன்னிலிருந்து வெளியே போக மாட்டாங்க, அதற்கும் வேறவர்களை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. மொத்தமே உலகத்தில் யூதர்களுடைய எண்ணிக்கை எத்தனை சொல்றாங்க, 2 கோடி தொடக்க 2.5 கோடி தான் செய்யறாங்க சொல்றாங்க உலக யூதர்கள். முஸ்லீம்கள் 160 கோடி, அதுல எங்களை நிறைய பேர் இல்ல 180 கோடி, சர்வதேசம் பொய் சொல்லுது அப்படின்னு. என்ன பிரயோஜனம் கேட்கிறேன், என்னன்னா எங்கள 170 இன்னும் 10 குறைச்சிட்டாங்க அப்படின்ற அவன் 2.5 தான். 2.5 விஷயத்துல அவன் எவ்வளவு கவலைப்படாமிக்கிறான், 160 எவ்வளவு கவலைப்படுறான் பாத்தீங்களா. 2.5 விஷயத்தில் அவன் வந்து என்றைக்கு இல்ல எங்களை வந்து ஒரு 3.5 இருக்குது அப்படி என்று சொல்லி கவலைப்பட்டு எங்கேயா எழுதுறானா, எழுதல. 160 வச்சு நம்ம என்ன கவலைப்படுறோம் தெரியுமா, இன்னொரு 10 என்னது கூடினா அப்படி என்ன அப்படி நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் என்ற அறிவு கட்டத்தனமா, ஒரு நாட்டில் கலவரம் அங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது, அப்ப எதிர்காலத்தில் இன்னும் 50 வருஷத்தில் இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி வந்து விடும், 200 கோடி ஆகி விடுவார்கள் போடுறான். அந்த டைம்ல ஏற்கனவே கலவரத்தில் என்ன செய்யறான், அவனவன் பயந்து கண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம 200 கோடி ஆகிறோம் அறிவாளி செய்யற வேலை என்ன செய்யறாங்க, நினைத்து பரத்துவதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் என்னது, தவறான அணுகுமுறை. அப்ப யூதர்கள் இந்த 2.5 கோடி பேர் எப்படி இந்த உலகத்தை இயக்க முடிகிறது, இவ்வளவு அரபு தேசத்துக்கு மத்தியில் நடுவுல அந்த மாதிரி ஒரு பிரதேசத்தை போட்டு இந்த உலகத்தை அவனால் இயக்க முடிகிறது என்றால் எப்படி. அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்துக்கு பல ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்றதை குர்ஆன்ல பலமுறை என்ன செய்யறான் அல்லாஹு தாலா சொல்றான், அதாவது உங்களை நான் இந்த சமுதாயத்துக்கு மேலாக உயர்த்தினேன் அப்படின்றாலாம். எப்படி இந்த சமுதாயத்துக்கு மேலால் அல்லாஹு தாலா உங்களை உணர்த்து, அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு செய்த அருள்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த உயிரோட்டம் அவங்கள்ட்ட இருக்கிறது. அந்த இனத்தில் இல்லாத, இனவாரியாக இல்லாத எதுவுமே அவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது, இணைய முடியாது. இது ஒரு வகையில. இன்னொரு வகையில தெரிஞ்சுக்கொள்வதாக இருந்தா, பைபிள உலகம் ஃபுல்லா பாக்குறோம், தோராவை என்ன செய்யலாது பார்க்க முடியாது, தௌராத் என்ற அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிதைக்கப்பட்ட அந்த வேதத்தை பார்க்க முடியாது. காரணம், மத குருமார்கள் எதை கொடுப்பார்களோ அதை தான் என்ன செய்யணும், அவங்க ஓதணும். ஒரிஜினல் அவனுடைய முழு வடிவம் யார கையில் இருக்கும், அவருடைய கையில தான் என்ன செய்யும் இருக்கும். வேதத்துக்கும் மிகவும் பாதுகாப்பு உள்ள பொறுப்பாளர்கள் நாம், ஏகபோக உரிமையாளர்கள் நாம். என்னென்ன செய்யறாங்க, அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்வதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படின்னா தனித்துவம் அவர்கள்ட்ட என்ன செய்யும், நிறைய இருக்கும். தனித்துவம் அவர்கள்ட்ட நிறைய இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த உலகத்திலே. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், என்டர்டைன்மெண்ட் என்கின்ற பகுதியை இந்த உலகத்தில் எந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவு
இந்த நூற்றாண்டு என்ன செய்யலாம் என்டர்டெயின்மென்ட் என்றது ஹலால் ஹராம் பிரிக்கிற அளவுக்கு ஆயிட்டு அதாவது உலகத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து ஹலால் ஹராம் பிரிக்கிறது சப்ஜெக்ட் வேற ஏற்கனவே மனிதர்களுக்கு பொழுதுபோக்கு ஒன்றிருக்குது சந்தோஷம் ஒன்றிருக்குது மகிழ்ச்சி ஒன்றிருக்கு தான் செய்யுது ஆனால் என்டர்டெயின்மென்ட் தனி தலைப்பாக எடுத்து பொழுதுபோக்கு என்ற விஷயத்தை தனி தலைப்பாக எடுத்து பேச வேண்டிய இடத்துக்கு ஆளாகியது காரணம் என்ன தெரியுமா அதிகரிச்சிட்டு எந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை என்கின்ற அளவுக்கு அது அதிகரித்து விட்டு பார்க்கிறோம் ஒரு செய்தி ஊடகம் கூட பொழுதுபோக்கு ஊடகமாக என்ன செய்து இன்றைக்கு முழுமையாக மாறி இருப்பதை பார்க்கிறோம் பக்கத்தில் வீட்டில் நடக்கிறதே கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை முன்னால நடக்கிறதே கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை ஆனா எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்துக்கு இங்கிருந்து அழுதுட்டிக்கிறான் காரணம் ஃபேஸ்புக் காரணம் என்ன செய்யுது ஃபேஸ்புக் ஆனால் பக்கத்துட்ட நடந்த நிகழ்வு அவனுக்கு தெரியாது ஏன் இவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்பயும் வெளி உலகத்துக்கு தான் வைஃப் டே ஸ்டேட்டஸ் இவனுக்கு தெரியாது இவன் ஸ்டேட்டஸ் வைஃப்க்கு என்னது தெரியாது ஆனால் இவன் ஸ்டேட்டஸ் எப்போ என்ன சாப்பிட்டாரு யாருக்கு தெரியும் ஹோட்டல்ல வச்சு அப்டேட் யாருக்கு தெரியும் வேர்ல்டு ஃபுல்லா தெரியும் வீட்டுக்கு வந்தவர் தான் வைஃப்க்கு என்ன செய்யுது தெரிகின்ற இடத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் இதை எப்படியெல்லாம் ஒருத்தன் பயன்படுத்துவான் என்பதை நம்ம எப்பொழுதும் சிந்தித்தது கிடையாது சிந்திக்கின்ற முறை அவன் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் நம்ம என்ன செய்யறோம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு காலப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம்